TNFUSRC வனத்துறை வேலைவாய்ப்பு செய்திகள். 1161 வனத்துறை காலிப்பணிடங்களை நிரப்ப ₹10 கோடி தேவைப்படுவது ஏன்? அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. வனத்துறையில் காலியாக உள்ள 1161 பணிடங்களை நிரப்ப ₹10 கோடியே 81 லட்சம் ஏன் தேவைப்படுகிறது என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வனத்துறையில் காலியாக உள்ள 1161 பணியிடங்களை நிரப்பக்கூடிய வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் பணியாளர்கள் தேர்வுக்கு ₹10 கோடியே 81 லட்சத்து 47 ஆயிரம் தேவைப்படுகிறது எனவும் அரசின் ஒப்புதல் கோரப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையை படித்து பார்த்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், வனத்தை பாதுகாப்பது மாநில அரசின் கடமை, காலியிடங்களை நிரப்பாமல் இயற்கை எப்படி பாதுகாக்கப்படும் என கேள்வி எழுப்பினர். மேலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களை நிரப்ப 10 கோடியே 81 லட்சம் ஏன் தேவைப்படுகிறது? விண்ணப்ப கட்டணம் வசூலிக்கப்படுமே, அந்த தொகை எங்கு செல்கிறது? 1161 பேரை தேர்வு செய்ய ₹10 கோடியே 81 லட்சம் என்றால் ஒருவரை தேர்வு செய்ய ₹93 ஆயிரம் செலவு செய்யப்படுகிறதா என நீதிபதிகள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். பின்னர் வனத்துறையில் காலிப்பணிகளை நிரப்ப ₹10 கோடியே 81 லட்சம் ஏன் செலவாகிறது? தேர்வாணையம் உள்ளபோது அரசு ஒப்புதலை ஏன் பெற வேண்டும்? காலிப்பணிகள் எப்போது நிரப்பப்படும் என்பது குறித்த விவரங்களுடன் வனத்துறை விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 5ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தனர். இதேபோன்ற TNFUSRC ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.